ஓப்பனாக பேசணுமா? தமிழ்நாடுனா நான் கற்பூர புத்தியை பல தலைவர்கள்ட்ட பார்க்குறேன், கற்பூர புத்தியை பல தலைவர்கள் நான் பார்க்குறேன். ஆதி வீரமணி அவர்கள் அற்புதமாக கற்பூர கூடியவர். சுத்திரர்கள் இல்லாமல் யாரும் வாழ முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம யார் சுத்திரர்கள்? இந்த நாட்டுக்காக, நமக்காக, மொழிக்காக எல்லாம் உழைக்கின்றவர்கள் அவங்க. அதில் நம்மளும் இருக்கோம். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிராமணன் மட்டும் இல்லை, நான் பிராமணன், நான் க்ஷத்திரியன், நான் வைசியன், நான் சூத்திரன். ஏனென்றால் இதெல்லாம் வந்து பிறப்பால் வருவதல்ல, குணத்தாலும் செயல்பாட்டாலும் வருவது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிராமின்ஸ் ஆர் ட்ரெண்ட் செட்டர்ஸ். உதாரணமாக முத முதல்ல பெண்களை பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சது பிராமணர்கள் தான். முதல்ல பெண்களை வேலைக்கு அமைச்சது பிராமணர்கள் தான். அப்போ தான் மச்சு போகலாம் பண்ணாங்க. உலகத்தில் பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகள், பல நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள். நம்ம நினச்சிருக்கோம் மாடர்ன் வெஸ்டர்ன், அவங்க எல்லாம் ஓப்பனாகவே கவர்மெண்டே மத அடிப்படையில் கிடையாது. கவர்மெண்ட் இந்துக்கள் இந்தியாவில் 85% இருக்கும். எல்லா சமூகத்திலையும் வளரணும்னு சொல்லி தான் இடஒதுக்கீடுன்னு ஒன்றே கொண்டு வரும். இடஒதுக்கீடு மட்டும் வளர்ச்சி கொடுக்காது சார், அதெல்லாம் மித்து, அதெல்லாம் ப்ராபகண்டா. அதெல்லாம் என்ன கேட்டால் பம்மாத்து வேலை அது. இடஒதுக்கீடு எத்தனை குடும்பம் பயன்படுறாங்க? இடஒதுக்கீடு எதை குடும்பம் இடஒதுக்கீடுங்களால ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தான். அதுவும் யார்? ஒரே தலைமுறை, 5 தலைமுறை வீட்டுக்காக வச்சுருக்காங்க. திருமலையை ஒதுக்க மாட்டாங்க, ஏழைப்பாடி கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடுனுடைய இடஒதுக்கீடு என்பது செப்படி வித்தை. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு பிராமண சங்கத்தினுடைய மாநில தலைவர் நாராயணன் அவர்களை சந்திக்க வைக்கிறோம். வணக்கம். வணக்கம். சார், இப்போ 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற அயோத்தியில் ராமர் கோயில் குடமுழுக்கு விழா மிகப்பெரிய அளவில் தமிழகம் இந்தியா முழுவதும் மிக பரபரப்பாக பேசப்பட்டது. பல்வேறு சர்ச்சைகள் இல்லை, அதான் நேற்று நடந்தது. பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவிக்கிறது. இதில் என்னென்ன முக்கியமான சர்ச்சை என்னென்னா, வேறவங்கிட்டேருந்து பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கு. அதாவது வேற்று மதத்துக்கிட்டேருந்து, நாத்திகம் பேசுகிறவங்கிட்டேருந்து, எதிர்கட்சிகள்லேருந்து பல்வேறு கருத்துக்கள் வரும்போது, இந்து மதத்தை சார்ந்தவர்களிடமே ஆகம விதிகளை மீறி இந்த குடமுழக்கு விழா நடக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் சொல்கிறாங்க. இப்படி ஆகம விதியை மீறி ஒரு குடமுழக்கு விழா நடத்துவதற்கான காரணம் என்ன? ஆகம விதியை மீறின்னு சொன்னாங்களே ஒழிய, எந்த ஆகமத்தேன்னு சொன்னாங்களா? சொல்லலை. இதெல்லாம் வந்து ஒரு மாற்று கருத்து, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கூட அவசியம் கிடையாது. அவரே சொல்லியிருந்தால் கூட இந்த ஆகமத்தை அது வந்து மேலே சொல்லணும் இல்ல, அவர் சொல்லலை. ஒன்றும் ஸ்ருங்கேரி சங்கராச்சாரம் ஆதரிச்சிருக்கிறார், காஞ்சி சங்கராச்சாரம் ஆதரிச்சிருக்கிறார். நம்ம தென் தமிழ்நாட்டை நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்கெல்லாம் தான் நம்ம குருவா ஏத்துட்டு இருக்கிறோம். ஆனால் இது அந்த அவர்கள் சொன்னா ஒரு பெரிய எங்களுக்கு பொருட்டு இல்லை. ஏன்னா ஆகமம் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அதை பத்தி நம்ம பேசலாம். ஒத்தாம் பொதுவா ஆகம வயலேஷன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல? இந்த ஆகமத்தை அதுக்கு மறுதளிக்க சொன்னா நம்ம பதில் சொல்ல முடியும். அதனால அது நம்ம அதான் எதிர்கட்சிக்காரர்கள் சொல்ற ஒரு குற்றச்சாட்டுகள்ன்றது வேற. அந்த குற்றச்சாட்டு நம்ம வரல. இந்து மதத்தில் இருக்கிறவங்களையே இந்த குற்றச்சாட்டு சொல்றதுனால அதை மீறி இப்பொழுது செய்ய வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னும் 2 வருட பணி இன்னும் இருக்குன்றாங்க, கட்டிட பணிகள் இன்னும் நிறைவேடையில. நிறைவடையாமல் குடமுழுக்கு நகர்த்துவதே தவறு அப்படின்னு தப்பு, அது மாதிரி கருத்தே கிடையாது. கிடையாது, பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். ஸ்ரீரங்கத்தே நடந்திருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரே ஓவர் நைட், ஒரே நாள் பண்ண முடியாது. உங்களுக்கு கர்ப்பகிரகம் தான் மெயின் முதல்ல, அடுத்த மண்டபம், ரெண்டு மண்டபம். அப்புறம் இந்த பக்கத்து பிரகாரம் வெளியே இதெல்லாம் எப்போ வேணா முடிக்கலாம். அதுவும் குடமுழுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு பணிகள் முடிஞ்சதுதான் வரணும், அவசியமே கிடையாது. அந்த மாதிரி சட்டமே கிடையாது, ஊழே கிடையாது, எலியுமே கிடையாது, ஆகமத்திலையும் கிடையாது. பலர் கோவில்களில் அர்ச்சகர் முறை இருக்கு பாருங்க, கர்ப்பகிரகத்தில் போய் பூஜை செய்கின்ற முறை, அதை பற்றி புரிந்துக்காம கருது சொல்கிறாங்க. ஒரு ஒரு ஆகமத்துப்படியும் உருவாக்கப்பட்ட கோயில்களில் அந்த குறிப்பிட்ட கோயிலுக்காக பாடுபட்ட குடும்ப சமதம் போக முடியும். இப்போ உதாரணமாக சிதம் எடுத்தீங்கன்னா ஜீஷர்கள் தான் அங்கே செய்ய முடியும். வைணவ கோயிலில் வைணவ ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமோ வைகாலம் ஆகப்படுத்தவங்க அங்கே போய் பண்ண முடியும். சிவாகமம் படித்தவங்க அங்கே போய் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஜாதி உரிமை இல்லை, அது அது ஒரு குடும்ப உரிமை. அது அந்த ஜாதி உரிமைன்னு கொச்சப்படுத்துகிறாங்க. நல்லா அதை புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த டிஃபரன்ஸை. ஆகமம் தான் அதை கவர்ன் பண்ணுறது, அந்த இடத்துல யார் செய்யணும்னு. அதுவும் எல்லாரும் எல்லா கோயிலையும் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து பிராமண சங்க தலைவராக இருக்கிறேன், ஏதோ சேவை செய்து நான் பண்ணிட்டுருக்கேன். நானும் கருக்கு கருப்பு உள்ளே போக முடியாது, கருவறைக்குள்ள நானும் போக முடியாது. எனக்கு மந்திரம் தெரியும், ஸ்லோகம் தெரியும், இருந்தாலும் போக முடியாது. அதுக்குன்னு அந்த ஆகம் படிச்சுக்கணும், அந்த கோயில் சம்மந்தப்பட்ட குடும்பமாக இருக்கணும், அந்த கோவிலுக்கு பாடுபட்ட குடும்பமாக இருக்கணும். பல்கலை அப்போ தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க.
அது வந்து ஒன்றும் எல்லாரும் எல்லா பிராமின்ஸும் உள்ள போனாங்கன்னா ஒரு ப்ராபகண்டா அது. எல்லாரும் பிராமின்ஸ் மட்டும் உள்ள போகிறோம், ஐயர் மட்டும் போகிறாங்க நம்ம உள்ள அப்படிங்கிறது ப்ராபகண்டா. ஸோ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அதை பண்ணுறது வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை அது இன்னும் பொருத்தமில்லாத ஒரு அடிப்படையாக இருக்காது அப்படிங்கிறது கருத்து. இப்போது இந்த தமிழகம் வந்து பெரியார்மன் திராவிடமன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவர் நான் அவர்கள் சொல்றத சொல்லிடுறேன். பெரியார்மன் திராவிடமன் அப்படின்னு சொல்றாங்க. இங்கு வந்து திராவிடம் ஆரியத்தை எதிர்த்து வளர்ந்தது திராவிடம். இங்க வந்து மிகப்பெரிய அளவு செல்வாக்கா இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு திராவிடம் தான் இங்க கோல் வச்சு நிக்குது அப்படிங்கும் பொழுது இந்த ஆரியத்தை அவர்கள் குறிவைத்து சொல்வதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஆரியர்கள் வந்து தமிழர்கள் கிடையாது. நீங்கள் கூட ஒரு காணொலியில் சொல்லியிருந்தீங்க, நான் கூட அதை பார்த்தேன். ஆரியர்கள் தமிழர்கள் கிடையாதுன்னு யார் சொன்னதுன்னு கேட்டீங்க. அவங்க சொல்வது ஆரியர்கள் தமிழர்கள் கிடையாது, அவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள், கைபர் கணவாய் வெளியில் வந்த கரிமீன், நல்லா ஒரு பல்வேறு கதைகள் அவங்க சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது இவர்கள் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? பிராமணர்கள் ஆரியர்கள் அல்ல. நல்லா கேட்குறீங்க. பிராமணர்கள் ஆரியர்கள் அல்ல முதல் பாயிண்ட். எங்கள் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு, ஆரியம் திராவிடம் எதிர்த்து இவங்க ஆட்சிக்கு வரலை. அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஹிந்தி எதிர்ப்பை பிரச்சனையாக வச்சு, மேடை பேச்சை அலங்கார மேடை பேச்சை அடிப்படையாக வச்சு, ரஜகோபாலாச்சாரியார் போன்ற பிராமணருடைய ஒத்துழைப்போடு தான் திமுக ஆட்சிக்கிட்டே வர முடிஞ்சது. திராவிட கட்சியை 67 ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் ராஜாஜி அவர்கள். அதனால் இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி பேசல, அரசியலுக்காக பேசுகிறாங்க அவங்க. நான் ஒரு கட்சிக்காரர் இல்லைன்னா, நாங்கள் வந்து எல்லா கட்சியையும் மதிக்கிறோம், எல்லா தலையும் மதிக்கிறோம். ஆனால் கோட்பாடாக கருத்தியலாக அந்த வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அம்பேத்கர் அவர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை ஆரியர் இந்த பிலாசபியை. ஆரிய படையெடுப்பை அவரே மறுத்திருக்கிறார். அவரை விட ஒரு பிறந்த அத்தாடி இருக்க முடியும் சொல்லுவாங்க இந்தியாவில். இல்லை, இப்போ சனாதனம் பற்றி பேசும்போது கூட என்ன சொல்கிறாங்க, சனாதன எதிர்ப்பு சொல்கிறவங்க கூட மனு தர்மம் மனுஸ்மிருதி ரெண்டு தான் சொல்கிறாங்க. அதில் இருக்கிற வழக்கங்களை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கங்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இப்போ புரிஞ்சுக்கணும். நம்ம உதாரணமாக மனுஸ்மிருதி அப்படிங்கிறது ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு ராஜா பயன்படுத்திய சட்டத்திட்டம் அது. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? இந்திய அரசியல் நிலைய சட்டம். இல்லை, மாற்றத்துக்கு உட்பட்டது தான். ஆமாம், அப்பப்போ மாறும். ராஜாவுடைய இஷ்டம், மகாரா அந்த மன்னருடைய இஷ்டப்படி நடக்கும் அது. அதுக்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட வர்ணத்துக்கோ ஜாதிக்கோ பொறுப்பாக நம்ம சொல்ல முடியாது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இல்லை, 4 வர்ணங்கள் வேற சொல்கிறாங்க இல்லையா, பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு வரிசையாக 4 வர்ணங்கள் சொல்கிறாங்க. அந்த 4 வர்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 வர்ணம் அகவரிசையை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் இப்படி தான் இருக்கணும். என்ன கீழே தான் எடுத்துக்குவேன். சுவாமிகிட்ட போனால் காலில் தான் விடுறேன். நான் தலையை பார்த்து விடுறதில்ல, காலில் தான் விடுறேன். நான் கீழே தான் பார்ப்பேன். சூத்திரர்கள் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம யார் சூத்திரர்கள்? இந்த நாட்டுக்காக, நமக்காக, மொழிக்காக எல்லாம் உழைக்கின்றவர்கள் அவங்க. அது நம்மளும் இருக்கோம். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிராமணன் மட்டும் இல்லை, நான் பிராமணன், நான் க்ஷத்திரியன், நான் வைசியன், நான் சூத்திரன். ஏனென்றால் இதெல்லாம் வந்து பிறப்பால் வருவதல்ல, குணத்தாலும் செயல்பாட்டாலும் வருவது. இல்லை, இப்போ நீங்கள் பிறப்பால் தானே இப்போ நீங்கள் ஜாதி ரீதியாக? நான் இப்போ அது காரணம் உங்களுடைய அந்த பிரச்சாரம், அந்த திராவிட பிரச்சாரம் நாங்கள் இந்த பண்ணவே மாட்டேங்கிறேன். இது வந்து ரியாக்ஷன், அவங்களுக்கு ஆக்ஷன், அவங்க தான் அக்ரதாஸ். நாங்கள் அதுக்கு அது வந்து மறுக்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். இதே அவங்க இப்போ நீங்கள் பிராமணர்களாக இருக்கீங்க, பிராமணர்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இருப்பீங்களா? நிறைய காரணம் இருக்குமே. இப்போ உதாரணமாக நானே நீங்கள் எவ்வளோ சர்ப்ரைஸ்டு, வீட்டில் திருடம் வந்தால் பிடிச்சி அடிக்கணும் திருப்பி அடிக்கணும், ஐயமா சத்ரியாதார் ஷேர் வியாபாரம் பண்ணேன். நான் வைசியன். நான் உடல் உழைப்பு மெஷின் மெஷின் டு மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறேன். என் தம்பி ஒர்க் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஏ சூத்ராஸ். அதனால் அது வந்து பிறப்பு அடிப்படையில் அழகாக சொல்கிறார் பகவத்கீதையில் கிருஷ்ணர். இல்லை, செய்யும் தொழில் அடிப்படையில்னா செய்யும் தொழிலை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் சரியாது. குணமும் செய்யும் தொழிலும், செய்யும் தொழில் மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், குணமும் செய்யும் தொழிலும் ரெண்டும் சேர்ந்து வரணும். என்னென்றா அவங்களுக்கு ஒரு ஒரு தொழிலுக்கும் ஒரு குணம் வேணும். அதுக்கு எல்லா இட்ஸ் எவ்ரி திங், எல்லாத்துலேயும் ஒரு தரம் இருக்குது, குவாலிட்டி இருக்குங்க. ஃபிசிக்கல் லேபர்லேயும் ஒரு குவாலிட்டி இருக்குது. இல்லை, அதனால் அதை நம்ம மதிக்கிறோம். இல்லை, ஃபிசிக்கல் லேபராக இருக்கிறவங்க வளர்ந்து வளரணுன்ற ஒரு ஒன்று இருக்கு இல்லையா? வளர்ந்து வந்துட்டு இருக்காங்களே. இப்போ பிராமணர்களே ஃபிசிக்கல் லேபர் வளர்ந்துருக்காங்க, நிறைய பேர் எல்லா சமூகத்தையும் வளர்ந்துருக்காங்க. இப்போ எல்லா சமூகத்துலேயும், எல்லா சமூகத்துலேயும் வளரணும்னு சொல்லி தான் இடஒதுக்கீடுன்னு ஒன்றே கொண்டு வரும். இடஒதுக்கீடு மட்டும் வளர்ச்சி கொடுக்காது சார், அதெல்லாம் மித்து, அதெல்லாம் ப்ராபகண்டா. அதெல்லாம் என்ன கேட்டால் பம்மாத்து வேலை அது. இடஒதுக்கீடு எத்தனை குடும்பம் பயன்படுறாங்க? இடஒதுக்கீடு எத்தனை குடும்பம் எவ்வளோ குடும்பம் இடஒதுக்கீடுங்களால ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தான். அதுவும் யார்? ஒரே தலைமுறை, 5 தலைமுறை வீட்டுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கிரிமிலேயர் ஒதுக்க மாட்டுறாங்க, ஏழைப்பாடி கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழ்நாடுனுடைய இடஒதுக்கீடு என்பது செப்படி வித்தை, அது ஏமாற்று வேலை. இல்லை, நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு இதில், பிராமணர்களுக்கு அறிவு அதிகம்,
அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படி நான் சொல்லலையே. இல்ல, அறிவாளிகள் அறிவாளிகள் அப்படின்னு சொல்லல. நான் என்ன சொன்னேன் அப்படியே சொல்றேன் கேட்டீங்க. பல தலைமுறைகளாக வேதம் ஓதி, பார்த்து படிக்காம வேதம் ஓதி, அந்த வந்த ஜீன் எஃபெக்ட்னால நமக்கு சுலபமா புரிஞ்சக்கூடிய நமக்கு ஒரு கிராஸ்டிங் பவர் இருக்கு. அதை கேளுங்க, அந்த கிராஸ்டிங் பவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும், பிராமின்ஸ் மட்டுமே இல்லை. நான் எங்க இங்க அந்த ஒரு கூட்டத்துல அவங்க என்ன பண்றாங்க, இப்போ இந்த வேத பாடத்தை அனுப்ப மாட்டேங்கிறாங்க, ஸ்லோகத்தில் வரமாட்டேங்கிறாங்க. அதுக்காக அவங்கள வர சொல்றதுக்காக எங்க சமூகத்தை நோக்கி நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறேன். இதுக்கு மற்றவங்களும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அது இதை எடுத்து இந்த கட்டன் பேஸ்ட் பண்ணி அப்படி பிடிச்சி போட்டுக்கிறாங்க அவங்க. போட்டு நான் அனுபவித்தால எஞ்சா வாழ்ந்தேன் பண்ணேன். ஏன்னா அதை வச்சு தான் பல பேர் பேசினாங்க. நீங்கள் சொன்னதை வச்சு தான் கற்பூர புத்தின்னு சொன்னேன். அதானே அது சொன்னீங்க. ஏன்னா அது இருக்கிறதுனால தான் இடஒதுக்கீடு அவர்களுக்கு தேவையில்லை. கற்பூர புத்தி நிறைய பேர் இருக்குங்க. இல்ல, அது பிராமணர்களுக்கு மட்டும் சொந்தமானு கேட்குறேன். இல்லையே, நான் ஓபனா பேசணுமா? தமிழ்நாடு நான் கற்பூர புத்தியை பல தலைவர்கிட்ட பார்க்குறேன். கற்பூர புத்தியை பல தலைவர்கள் நான் பார்க்குறேன். ஆதி வீரமணி அவர்கள் அற்புதமாக கற்பூர புத்தியுடையவர். வீரமணி அவர்கள் மெத்த படித்தவர், நிறைய விஷயங்களில் அக்கறை கொண்டு அவரும் வாசிக்கும் பழக்கம், நல்ல டிபேட் விவாதங்கள் பண்ணக்கூடியவர். அற்புதமான கற்பூர புத்தி அவருக்கு இருக்கு. திருமாவளவன் தம்பத்துங்க கற்பூர புத்தியுடையவர், யாரும் மறக்க முடியாது. ஒரு டாபிக் பேசுங்க, டக்குனு புரிஞ்சு பேச பதில் சொல்லுவார், பேசுவார் அவர். அதனால கற்பூர புத்தி என்பது எந்த மனுஷனும் வளர்த்து கொள்ளலாம். ஜாதிக்கோ இல்ல மதத்துக்கோ உரிமையானது அல்ல, அதெல்லாம் மித்தது. இல்ல, இன்னும் அந்த இவங்க தென் மாவட்டங்கள்ல சொல்லப்படுற சில ஜாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஜாதி பாகுபாடு, தீண்டாமை எல்லாமே இதற்கு ஆரம்பமே வந்து பிராமணர்கள் தான் அப்படின்னா அவங்க குறிப்பிட்டு. இதை பத்தி நான் நிறைய விவாதிச்சிருக்கேன். தென் தமிழ்நாட்டுல பட்டியல் இனத்தை குறை சொல்லுவதோ தாக்குவதோ உபத்திரவம் பண்றதா யாரு? வட தமிழ்நாட்டில் பண்ணுறவங்க யாரு? மேற்கு தமிழ்நாட்டில் பண்ணுறவங்க யாரு? எங்கேயுமே பிராமணர்கள் பண்ணலை. நல்லா நீ புரிஞ்சுக்கணும், எங்கேயுமே பிராமணர்கள் பண்ணலை. ஸோ அப்போ எப்படி பிராமணர்கள் பண்ணான்னு சொல்ல முடியும்? இன்னும் பண்ணுறவங்கள பேர் குறிப்பிட்டோ ஜாதி குறிப்பிட்டோ பேசுவதுக்கு பயம் இவங்களுக்கு, பயம் இவங்களுக்கு இல்லை, வேறு எதுவும் உள்நோக்கம் இருக்கு. ஏனென்றால் யார் என்ன பண்ணாலும் எந்த ஜாதி காரணமானாலும் பார்ப்பனியம் பிராமணியம்ங்கிறாங்க அவங்க. அது வந்து இட்ஸ் லாஜிக்கலி தப்பு. அது வாதம் செய்ய தப்பு இல்லையா? செய்தவர் யாருங்க அவரை சொல்லு. அங்க கூட ஜாதி சொல்றது தப்பு. ராமம் பண்ணா ராமம் பண்ணாலும் சொல்லணும், கிருஷ்ணம் பண்ணா கிருஷ்ணம் பண்ணா ராமன், ஜாதியை சொல்றது தப்பு. ஒன்று ரெண்டாவது, எதுக்கு எடுத்தாலும் ஜாதியை பார்க்கறதுங்கிற ஒரு தவறான அனுபவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இது தமிழ்நாட்டுடைய ஒற்றுமையை பாதிக்குது, வளர்ச்சியை பாதிக்குது. மிகப்பெரிய பிரெயின் ட்ரெயின் எல்லா மாநிலத்திலையும் அந்த பிரெயின் ட்ரெயின் வெளிநாட்டுக்கு போறவங்க இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய கிரீம் ஆஃப் பீப்புள் போயிட்டாங்க. நாட் ஒன்லி பிராமின்ஸ், பல பல சமூகங்களை சார்ந்த பிராமணர்கள் தான் அதிகமாக போனது ஆரம்பத்தில். அதாவது ஒன்று தெரிஞ்சுக்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிராமின்ஸ் ஆர் ட்ரெண்ட் செட்டர்ஸ். உதாரணமாக முதல்ல பெண்களை பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சது பிராமணர்கள் தான். முதல்ல பெண்களை வேலைக்கு அமைச்சது பிராமணர்கள் தான். அப்போ தான் மற்ற சமூகம்லாம் பண்ணாங்க. இட் இஸ் ட்ரெண்ட் இஸ் லைக் தட். அந்த மாதிரி ஒரு 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 சிவிலைசேஷன் அப்படியே தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இருக்கேன் உங்கள்கிட்ட நல்லா நான் கற்றுக்கலாம், தப்பு இல்லையே. குடும்ப கட்டுப்பாடு பண்ண அதிகமா பண்ணது முதல்ல பிராமின் தான். நான் சொல்றேன், முதல்ல பிராமின் தான். ஏன்னா எங்க ஆச்சாரியாலும் எதிர்த்தாங்க. சங்கராச்சாரியா, அஜியர் போன்ற நாங்கள்லாம் வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் அது ரொம்ப பாவ மனசுகள் சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க பிராமணர்கள், நாட்டினுடைய நலன் பார்த்தோம், தேச நலன் பார்த்தோம். இன்னைக்கு ஸ்மால் ஃபேமிலி நாம், சின்ன குடும்பம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி நீங்க பார்க்கலாம், பிராமின் ஃபேமிலி தான் பார்க்கலாம். நீங்க எங்க வீட்டில் 10-12 பேர் நாங்கள், அப்புறம் 5-3 ரெண்டாச்சு, இப்போ ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை பெற்றுக்கிறாங்க பிராமின் இளம் தம்பதி. வெளி மாநிலம் வெளிநாடு போனதும் 5 குறைஞ்சிருக்கோம். இப்போ 40 லட்சம் வாக்காளர் இருக்கோம் தமிழ்நாடு. அவங்களே அத்தனை பேரும் உங்களால் ஒன்றிணைக்க முடியுமா? ஏன் முடியல? அந்த 5% இருக்காங்க இல்லையா, 5% வாக்கு இருக்காங்க இல்லையா, அது மொத்தம் பெர்சன்டேஜ் இருக்கிறவங்கள ஏன் ஒன்றிணைத்து எப்படி ஒரு என்ன எந்த எந்த ஆங்கிள், அரசியலாவா ஆன்மீகமாவா எந்த வகையில் சொல்றீங்க? சொல்ல, ஆன்மீகமா இருக்கிறதுக்கு எல்லாருமே ஒன்றிணைந்துருவாங்க. அரசியல் ரீதியா ஒன்றிணைக்க முடியல. அதாவது உங்களை நோக்கி ஒரு தாக்குதலுக்கு வருது இல்ல, அதிகமான தாக்குதலை கையாளுறீங்க இல்லையா,
கையாளும் பொழுது அதை எதிர்த்தாக ஒரு யூனிட்டி வேண்டும், ஒரு ஒரு சேர்ந்து இருக்கணும். பிராமணர்கள் தாக்கப்படுறாங்க, பொய் பிரச்சாரத்தை எங்க சார் தாக்கப்படுறாங்க? இந்த தமிழ்நாட்டுல மேடை பேச்சுல எதுகை முனையா திட்டிட்டு இருந்தாங்க பிராமணர்களை. எந்த வகையிலும் எங்களை பாதிக்கல, பாதிக்க முடியாது, பாதிக்க விட மாட்டோம், நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் அதுல. ஒண்ணும் ரெண்டாவது, இப்ப என்ன பண்றாங்க, சமூக ஊடகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி எங்களை பாதிக்க முடியும்? எங்களுடைய தமிழ்நாட்டில் எங்களை எந்த உரிமை மறிக்கப்பட்டிருக்கு? எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால பிராமணர்கள் தாக்கப்படுறாங்களே பொய் பிரச்சாரம். திராவிடர்கள் ஆட்சியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு தானே? அவன் கடமை இல்லை அவருக்கு, ஏங்க கான்ஸ்டியூஷனல் டியூட்டி பாரியும் பள்ளையனா என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்க அகில இந்தியா எடுத்தா மோடிஜி அவர்கள் தான் எல்லாருக்கும் பிரைம் மினிஸ்டர். இங்க எடுத்தா திரௌபதி ஸ்டாலின் அவர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் முதலமைச்சர். சார், ஒன்றும் மாற்று இருக்க முடியாது. அவங்க கடமை அவங்க ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க இல்லையா? கருத்து வேறுபாடு இருக்கலாம், கருத்தியல் இருக்கலாம், கொள்கை இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் யாரும் அவருடைய உரிமையை யாரும் பறிக்க முடியாது, பறிக்கவும் இல்லை. சரி, போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. சார், அதே சமயம் ஒரு சில சாவது திராவிடர் கழகத்துக்காரங்க பேசுறாங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அது நம்முடைய கோட்பாடு. நீங்கள் ரொம்ப ஆசைப்படுவீங்க, ரொம்ப மிக நண்பன் நான் அவங்களுக்கு நிறைய பேருக்கும். டிவி பேட்டெலாம் பேசிக்குவோம், அற்புதமான நட்பு. எல்லாம் மனிதநேயமிக்க கண்ணியமிக்க ஒரு நிறுவனோட நான் தொடர்பு வைக்கிறேன். அதே மாதிரி திமுக எடுத்துங்க, திமுக டாப்பில் யாராச்சும் ஆன்டிமன் பேசுங்க, சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க, பேச மாட்டாங்க. திக வேற, திமுக வேற. ஸோ நம்ம வந்து ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. திமுக ஒரு சிலர் அந்த அந்த தீக்க டச்சினாலேயோ இல்லை ஒரு தீவிர எண்ணத்தினாலேயோ கொஞ்சம் அட்டாக் பண்ணி பேசலாம், அதுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம். அதுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம். இதில் நீங்கள் ஒரு கூட்டத்தில் கூட சொல்லியிருந்தீங்க, ஒரு பழைய கூட்டம் தான், உங்களுடைய சங்க கூட்டத்தில் ஒரு கூட்டம் சொல்லுங்க. அந்த கூட்டத்தில் சொல்லியிருந்தீங்க, பிராமண பெண் இளைஞர்களும் இளங்கிகளும் சிறு வயதுக்காரரும் சொல்கிறேன், எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க, பிராமணர்களை மட்டுமே நீங்கள் கலப்பு செய்ய வேணும், கலப்பு திருமணம் கூடாது அப்படின்னு. வாழ்க்கை நடைமுறை மாறுது, மாறும்போது கலப்பு திருமணங்கள் வரும்போது நீங்கள் நீ இன்னும் இப்போ தான் அப்படி தான் இருக்கணும்னு சத்தியம் வாங்குறது அப்படிங்கிற சரியான கேள்வி. எங்கள் கொள்கை அது, ஏங்க திராவிட கழகத்துக்காரன் அவங்க கொள்கையை வச்சுக்கலாம், திமுக அவங்க கொள்கையை வச்சுக்கலாம், பாஜக அவங்க கொள்கையை வச்சுக்கலாம், காங்கிரஸ் எங்களுடைய கொள்கை அது. கொள்கை என்ன 100% இல்லை, ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுப்பாங்களா? அங்கே அதில் மாறுபாடு இருக்கும், மாற்றுக்கருத்து இருக்கும். கொள்கையை விட்டுற முடியுமா? நீங்கள் பிராமணருடைய எண்ணிக்கை ஏன் குறையக்கூடாது? பல அதாவது சில நான் ஆங்கிலத்தில் மைக்ரோ பாயிண்ட் சொல்லுவாங்க. சில மேக்ரோ பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சரி, உலகத்தில் பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகள், பல நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள். நம்ம நினச்சிருக்கோம் மாடர்ன் வெஸ்டர்ன், அவங்க எல்லாம் ஓப்பனாகவே கவர்மெண்ட்டே மத அடிப்படையில் கிடையாது கவர்மெண்ட்டுங்க. இந்துக்கள் இந்தியாவில் 85% இருக்கும். நம்ம இந்துக்களுக்கு ஒரே நாடு இந்தியா, பாரத புண்ணியமொழி மட்டும்தான். ஸோ நம்ம வந்து நம்முடைய பாரதிய கலாச்சாரத்தை காப்பாற்றிக்கணும், நாட்டை காப்பாற்றிக்கணும். நம்ம மதச்சார்பின்மை பேசியோ இல்லை உலகமய திங்கிங் பேசியோ நம்முடைய நாட்டை கோட்டை விட்டுறக்கூடாது. ஏனென்றால் ஆனால் அது மதச்சார்பற்ற நாடு தான் அப்படி இப்போ சரியாக சட்டத்தில் இந்து நாடு நம்ம ஒன்றும் சொல்லலை. இல்லை சொல்ல வேண்டாம், சொல்லாமே ஆக்கிடும். ஒருவேளை ஒருவே இந்து நாடுன்னு ஆக்கிடுவாங்களோன்ற பயத்தில் தான் பிஜேபி எதிர்க்கிறாங்களோ என்னவோ தெரியல. இந்து நாடுன்னு ஆகிய நாள் இழப்பாகும். ஒரு நாளை ஒரு ஒரு நிமிஷங்க 400% ஜெயிக்கிறார் மோடி அவர்கள். பெரிய 2/3 மெஜாரிட்டி வந்துட்டாங்க சார். சட்டத்தை திருத்தி ஹிந்துஸ்தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்தியாவை. என்ன ஆகிடும்? ஒன்றும் ஆகாது. எல்லாரும் இதே உரிமை இருக்க போகுது. இந்த தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு கொடுமைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி போய் பிரச்சாரம் வேணா பண்ணலாம் தமிழ்நாட்டில். சி வி ஆர் ஒன்லி கீஸ். இல்லை, அது அது எதுக்காக ஹிந்துஸ்தான் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹிந்துஸ்தான் இந்தியா மாறின யாருக்கு என்ன நஷ்டம் சொல்லுங்க? சிறுபான்மைக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல போறாங்களா? கிடையாது. சின்ன எக்ஸாம்பிள் தான், தமிழ்நாட்டில் தமிழக பிராமணர்களை, தமிழை வளர்த்த பிராமணர்களை, தமிழ் தாய் தமிழுக்கு அற்புதமாக சேவை செய்த தமிழக பிராமணர்களை ஆரியர் என்று கொச்சையை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்க இவங்க. ஆனால் எங்களுக்கு எந்த உரிமையும் பாதிக்கப்படலை. இப்போ புரிஞ்சுக்கணும் நல்லா. தமிழ் வளர்த்து எடுத்து இங்கே உவே சுவாமியாக இருக்கட்டும், பரிமா கலைஞராக இருக்கட்டும், என்னுடைய இங்கே ரிசர்ச் நான் புக் போட்டுருக்கேன். பிராமணர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பிராமணர்கள் தமிழர்கள் கிடையாது, தப்பு. அது பொய் பிரச்சாரம் கிடையாது, அது பொய் பிரச்சாரம், அது பொய் பிரச்சாரம். அதாவது ரொம்ப அழகாக சொல்லி கேட்கணும், நான் யாரையும் புண்படுத்த விரும்பல. தி சேம் டைம், அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவங்களே ஏற்றுக்க மாட்டாங்கன்னா
ஆனா 500 வருஷம் முன்னால வந்தவங்க அக்மலா வந்தவங்க அவங்க கன்னடி ராக்கெல்லாம் அதுக்கு ஏத்துக்குவாங்களாம். இது ஒரு பிதற்றலான லாஜிக். அது இது ஒன்லி அண்ணன் சொல்லட்டமா, இந்த திராவிடம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் வந்து ஜியோகிரபி தான். அது திராவிட வேதம்னு சொல்லுவோம் நம்ம திவ்ய பிரபந்தத்தை. எது குறிப்பிடுறாங்க, இந்த பகுதி தட்சிண இந்தியாவை திராவிடம் குறிப்பிடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் திராவிடம்ங்கிறதுக்கு வந்து இனம் கிடையாது, திராவிடம் மொழி கிடையாது. திராவிடம்ங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பம்மாத்து. ஸோ இது யாருக்கோ பயன்படுது, அவங்களும் நல்லது செய்கிறாங்க. ஸோ இப்போது நீங்கள் எந்த ஆட்சி எடுத்துங்க, திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ, தவறுகள் இருக்கும் குறைகள் இருக்கும், நல்லதும் பண்ணுறாங்கல்ல, அப்போ ஏன் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லணுங்களே? ஸோ திராவிடம் ரெண்டு போட்டவன் எங்களுக்கு எனக்கு திராவிடத்தில் எங்கள் அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனால் திராவிடம் வந்து பிராமணர்கள் தவறாக நாங்கள் சுட்டி காமிப்பாங்க, இது நீ சொல்றது தப்பு முடியுமோ? ஆனால் திராவிடத்தை நாங்கள் மதிக்கிறோம், அதான் எங்களுடைய தமிழ். தமிழை நீங்க தான் நீங்களாம் வளர்த்தீங்க, தமிழ் மேல் பற்று இருக்கு. ஆனா கோவில்ல மட்டும் ஏன் தமிழ்ல வந்து வேதமா இருக்க கூடாது? ஏன் அது ஆகம கோவில் ஆகம்படி தான் பண்ணணும்? சமஸ்கிருதம் புரியாத முடியல எதுக்குன்னு கேட்கறேன். யாருக்கு புரியலன்னு சொல்றீங்க நீங்க? புரியல எனக்கு மக்களுக்கு அவசியமே இல்ல. மந்திரங்களுடைய சூட்சமே அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது சப்தம் தான் முக்கியம். அதுல சப்த வடிவான இம்பாக்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் செல்ஃபோனில் பேசுகிறீங்க, அது கார்த்திக் ஃபோன் ஃபோனில் பேசுகிறாரு, எப்படி வருது கனெக்ஷன் தெரியவே இல்லை எனக்கு. அது தெரிஞ்சாலும் பேசுங்க வேணாமோ சொல்லுங்க. தெரியாது, வி உடன் நோ. சில விஷயங்கள்லாம் சூட்சமாக தான் இருக்கும். அது மந்திரங்களுடைய சப்தம் அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அதனுடைய தான் முக்கியம். அர்த்தமே தெரிய வேண்டாம். சொல்லிருக்காங்க, வரி தெரியாது சொல்லிருக்காங்க சாஸ்திரத்தில். மிக்க நன்றி. அதாவது ஆரியம் திராவிடம் பிராமண சங்கத்தில் இருக்கக்கூடிய பல சில விஷயங்கள், பிராமண பழக்க வழக்கங்கள் இவற்றை பற்றி எங்களிடம் விவாதித்து மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களை கருத்துக்கள் தெரிவித்தது. வணக்கம்.